நெல்லை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் இரண்டாவது அலை வேகம் எடுத்துள்ளது. நெல்லை மாநகராட்சி தச்சை மண்டலத்தில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு மற்றும் மாநகராட்சி ஆணையர் கண்ணன் உத்தரவுப்படியும் சுகாதார அதிகாரி டாக்டர் சரோஜா ஆலோசனையின் பேரிலும் தச்சை மண்டல உதவி ஆணையாளர் ஐயப்பன் அறிவுறுத்தலின்படியும் கொக்கிரகுளம் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு சேவை மையம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதிலும் வாரத்தில் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய 3 நாட்கள் நோய் பரவாமல் இருக்க கிருமி நாசினி தெளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி நோய் பரவாமல் இருக்க கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. இப்பணியினை சுகாதார ஆய்வாளர் இளங்கோ தலைமையில் மேஸ்திரிகள் சங்கர் முனியசாமி, தூய்மை இந்தியா திட்ட பணியாளர்கள் கருப்பசாமி, கணேஷ் முத்துக்குமார் மற்றும் உதவியாளர்கள் விஜயசங்கர், அருண், இசக்கிமுத்து மற்றும் பல மேற்படி பணியாளர்கள் மேற்கொண்டனர். உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.